புகார் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடல் பகுதி இல்லையா, அது வரைக்கும் சூழ்ந்து இருக்கக்கூடிய சோழ மன்னனின் அருள் வந்து எப்படி இருக்குமா, முகில், முகில்னது மேகம், மேகல மேகத்திலிருந்து பெய்யக்கூடிய மலை போல இருக்கும். அதனால வான்மலை போற்றுவோம், வான்மலை போற்றுவோம் அப்படின்னு அழகா சொல்றாரு. அச்சம் தரும் கடலை எல்லைய அப்படி கடலை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும் தெரியுமா, அப்படி அலையும் அதோட சவுண்டும் பார்க்கும்போது சில நேரங்களில் ரம்மியமா இருந்தா சில நேரத்துல பயமா இருக்கும், இந்த அலை வந்து நம்மளை கொண்டு போயிடுமா அந்த மாதிரிலாம் தோணும். அதான் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகத்திற்கு மன்னன் அருள் செய்கிறான், அது போல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மலையை போற்றுவோம்னு அழக பாடியிருக்காரு இல்லையா. எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாத்தீங்களா, பாடியிருக்காருல, சூப்பரா பாடியிருக்காரு. சரி, வெரி குட். நீங்க இன்னைக்கு வந்து நல்லா இந்த பாட கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க உங்களுடைய பேனா எடுத்து இதுல புரியாத வார்த்தைகளை கோடிடுங்க, படிச்சு பாருங்க உங்களுக்கு இதுல எது புரியலன்னு பாருங்க. இந்தாங்க உங்களுடைய புத்தகம், புரியாத வார்த்தைகளை அடிக்கோடிடுங்க.